Hello friends, welcome to Tutor Joe's. In the topic la nama enna paaka porom pathinga payroll masters la iruka ella options me da paaka porom. Payroll abindra concept nama edukaga use pandrom appadina employees kana salary calculations podradhukaga da. Ipo or company la eduthukittingna 10 15 per work pannuvaanga ellarkume vande salary vande nama kailiye calculate pannila vande manually potu kudukka mudiyadhu. Verumna or basic pay 10,000 irukku vande rendu naal absent a irukanga appadina nama vande and rendu naal panatha mattum kalichittu balance amount kuduthukalam. Idhu romba easy ana method. Idhu அவங்க சாலரியிலேருந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க இல்லை அவங்களுக்கான அலவன்ஸ் அமௌண்ட் நம்ம ஏதாவது கொடுக்குறோம் இல்லை டிடக்ஷன் ஏதாவது நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஓவர் டைம் பார்த்துருக்காங்க அப்படின்னா அந்த ஓவர் டைம் வந்து 1 ஹவருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க எத்தனை ஹவர்ஸ் ஓவர் டைம் பார்த்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணணும் இந்த மாதிரி ஓவரால் ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம மேனுவலாக அத்தனை எம்ப்ளாயிஸ்க்குமே போட முடியாது ஸோ பேரோலில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் உள்ள நம்ம செட் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பேஸில் பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வர முடியும் இது வந்து நம்ம அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி தான் கொண்டு வர போகிறோம் நம்ம எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் அதே மாதிரி அவங்களுக்கான சேலரி வேல்யூ வித் பேஹெட்ஸோட பேஹெட்ஸ் அப்படின்றது இந்த அலவன்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதில் மெடிக்கல் அலவன்ஸா ட்ராவலிங் அலவன்ஸா டிடக்ஷன் அப்படின்னா வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுறமா இல்லை லோன் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுறமா அப்படின்ற ஒரு ஒரு இண்டிவிஜுவல் லெட்ஜரை தான் நம்ம பேஹெட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பேஹெட்டோட வேல்யூஸை மெயின்டைன் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸோட அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இப்போ 4th ஏப்ரல் மந்தோட என்ட்ரி நம்ம போட்டுட்ருக்கோம் அப்படின்னா அந்த ஏப்ரல் மந்தில் யார் யார் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க எத்தனை நாள் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அண்ட் அதே மாதிரி ஓவர் டைம் எத்தனை ஆஸ் பார்த்துருக்காங்க இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம பேரோல் மாஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு இல்லையே நம்ம ஃபிட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த கொடுத்த இன்புட்டை பேஸ் பண்ணி பேஸ்லிப்பை நம்மளால் ப்ரிண்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்ப்ளாயியோட சாம்பிள் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிஷாந்த் அப்படின்ற ஒருத்தங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி ராதிகா அப்படின்ற ஒருத்தங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கான சேலரி பே ஹெட்டு அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த வேல்யூஸ் எல்லாமே பேரோல் மாஸ்டர்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் கிரியேட் பண்ண வேல்யூஸை வச்சுட்டு நம்ம எப்படி பேஸ்லிப்பை ப்ரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 வியூ பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டேலியில் ஒரு கம்பெனி புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க புதுசாக கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு மேலே இந்த கம்பெனின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் போயிட்டு கிரியேட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க என்டர் பண்ணிக்கோங்க கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெக் இன்ஃபோ லிமிட்டட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இன்ஃபோ லிமிட்டட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4/20 31/3/21 தான் ஸோ ஃபினான்ஷியல் இயர் மாற்றாமல் நான் அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன் இது என்டர் பண்ணி முடித்தோடனே பாருங்கள் கம்பெனி ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கான பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம பேரோல் மாஸ்டர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேரோல் மாஸ்டர்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து இங்கே எஸ்ன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டோம் சம் போடும் போதும் நீங்கள் F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு டேக்ஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம் ஸோ அதுக்கு நான் நோ கொடுத்துக்கிறேன் பேரோல் மாஸ்டர்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும் ஸோ அந்த ஆப்ஷன் எஸ்ல இருக்கான்னு பார்த்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேரோல் கேல்குலேஷன்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் பிடிப்பாங்க அதே மாதிரி இஎஸ்ஐ அமௌண்ட்டு இஎஸ்ஐ அமௌண்ட் இருக்கும் பென்ஷன் அமௌண்ட் இருக்கும் இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறது எல்லாமே இருக்கும் அப்போ அதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபார்ம் சொல்லுவாங்க ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க ரூல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ பிஎஃப் அமௌண்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸ்க்கான கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வைஸ் வச்சு தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்போ அந்த கம்பெனிக்கான பிஎஃப் கோடு என்ன செக்யூரிட்டி கோடு என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு ஆப்ஷனுக்கான எல்லா லிஸ்ட்டுமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இப்போதைக்கு நான் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர்ஸ் ஆப்ஷனில் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோடனே பாருங்கள் பேரோல் மாஸ்டர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது எனேபிள் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷோ இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேரோல் மாஸ்டர்ஸ் எல்லாமே வியூ ஆகும் ஜஸ்ட் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணாலும் அது சம்மந்தமாக இருக்க அத்தனை ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும் இதில் வந்து பாருங்கள் எம்ப்ளாயி குரூப்ஸு எம்ப்ளாயி யூனிட்ஸ் அட்டன் பேஹெட்ஸ் பேரோல் வவுச்சர் டைப்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எம்ப்ளாயி குரூப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எம்ப்ளாயிஸை குரூப் வைஸ் பிரித்து மெயின்டைன் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நிஷாந்த் அப்படின்ற ஒருத்தன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான் அதே மாதிரி ராதிகா அப்படின்றவங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழே என்னென்ன எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வைக்கணும் அப்படின்னா எம்ப்ளாயி குரூப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஆப்ஷன் இது வந்து அந்த எம்ப்ளாயியோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எம்ப்ளாயிஸ்க்குள்ளே கொடுத்துக்கலாம்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ். யூனிட்ஸ் அப்படின்றது எதுக்காகனா, இப்போ நம்ம வந்து பேசிக்கான சேலரி கேல்குலேஷன்னா அட்டனன்ஸை பேஸ் பண்ணி தான் போடுவோம். எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, எத்தனை நாள் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சேலரி கேல்குலேஷன்ஸ் போடுவோம். இதே வந்து ஓவர் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ஓவர் டைமை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு யூனிட் வேணும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 ஹவர் நீங்கள் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் அமௌண்ட்டு. அப்போ அவங்க எத்தனை ஹவர்ஸ் ஓவர் டைம் பார்த்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த ஓவர் டைமுக்கான அமௌண்ட்டை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். அப்போ அந்த ஹவர்ஸ் அப்படின்ற யூனிட்ஸை தான் நம்ம இதுக்குள்ளே கிரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டன்ஸு. அட்டெண்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக ஆப்சென்ட்டாக அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கான லெட்ஜர்ஸ் எல்லாமே நம்ம இதுக்குள்ளே கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது பேஹெட் அப்படின்ற ஆப்ஷன். பேஹெட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எம்ப்ளாயிக்கு எந்த ரீசனுக்காக பணம் கொடுக்குறோம் வாங்குகிறோம் அப்படின்ற நேமை கிரியேட் பண்ணுறது தான் பேஹெட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்றது ஒரு பேஹெட், இல்லை இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்றது ஒரு பேஹெட். அந்த மாதிரி பேஹெட்ஸ் எல்லாமே நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பேரோல் வவுச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, நம்ம புதுசாக ஏதாவது வவுச்சர் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி குரூப்லேருந்தே நம்ம வந்துக்கலாம். எம்ப்ளாயி குரூப்பை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நேமில் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 2 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஒன்று, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நிஷாந்தையும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ராதிகாவையும் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அண்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் மெயின், அதனால ப்ரைமரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே நீங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பிரிக்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த பேரை கொடுக்கும்போது அண்டரில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வேறு எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ப்ரைமரி தான், ஸோ நான் ப்ரைமரி சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா. நம்ம சேலரி டீட்டெயில்ஸ் வந்து குரூப் வைஸும் கொடுக்கலாம், இல்லை எம்ப்ளாய்க்கும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே ஈக்குவலான சேலரி, ஈக்குவலான அலவன்ஸ் ரிடக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இந்த சேலரி டீட்டெயில்ஸுக்கு எஸ் கொடுத்துட்டு அந்த சேலரிக்கான வேல்யூஸ் எல்லாமே செட் பண்ணிடலாம். ஆனால் அந்த மாதிரி நமக்கு வராதில்ல. ஒரு ஒரு எம்ப்ளாயை பொறுத்து அவங்களுக்கான அலவன்ஸ் ரிடக்ஷன்ஸு பேசிக் பே எல்லாமே வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் காமனாக எம்ப்ளாயி குரூப்புக்கு சேலரி டீட்டெயில்ஸ்க்கு நோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி தான், ஸோ ப்ரைமரி கொடுத்துக்கோங்க. சேலரி டீட்டெயில்ஸ் தேவையில்லை, ஸோ நோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ எம்ப்ளாயி குரூப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எம்ப்ளாயி குரூப்புக்கு கீழே எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணணுமா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாயி குரூப்புக்கு கீழே எம்ப்ளாயிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். எம்ப்ளாய்க்கான நேமு, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, அவங்களோட ஒரு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சேலரி அமௌண்ட்டை யாரும் கையில் கொடுக்கறதில்ல, மேக்ஸிமம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்க, இல்லைனா செக்காக கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும் பார்த்தீங்களா, அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறீங்க, ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த சேச்சுரல் டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஒரு எம்ப்ளாயோட நேமையும் ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா நிஷாந்த்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நிஷாந்த் அப்படின்ற நேம் டைப் பண்ணிக்கோங்க. நிஷாந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டாக இங்கே பாருங்கள் சைட்டில் இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி குரூப்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ண 2 குரூப்பும் வந்துடும். இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துருக்காங்களா, டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்னன்றதை பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா 1/8/2003. எம்ப்ளாயி ஐடி வந்து பார்த்திங்கன்னா 258. பேங்க் நேம் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது 1 by 1 என்டர் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங்கில் 1/8/2003 கொடுத்தாச்சு. அடுத்தது டிஃபைன் சேலரி டீட்டெயில்ஸு, நீங்கள் வந்து இந்த எம்ப்ளாய்க்கான சேலரி வேல்யூஸை கொடுக்கறதா இருந்தால் இந்த இடத்துல எஸ் கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை காமனாக தனித்தனியாக நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து எம்ப்ளாயி நம்பர் தான் நம்ம ஐடின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், 258. டெசிக்னேஷன் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஃபங்க்ஷன், லொக்கேஷன், ஜெண்டர் இதெல்லாமே காமன் டீட்டெயில்ஸு, ஜஸ்ட் நான் என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸுக்கு நான் எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்து என்டர் பண்ண உடனே பாருங்கள் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோட் இருந்ததுன்னா கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் எம்டியாக விட்டுக்கிறேன். பேங்க் வந்து பாருங்கள்
கரண்ட்டாக இருக்க எல்லா பேங்க்கோட நேமுமே வந்து உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகும். இதில் நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த பேங்க்கோட நேமை மட்டும் ஜஸ்ட் டைப் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆகிட்டு வந்துடும். நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் தானே சொல்லியிருந்தாங்க, ஸோ ஹெச்டிஎஃப்சின்னு டைப் பண்ணோடனே பாருங்கள் உங்களுக்கு சைடில் ஃபில்டர் ஆகிட்டு வந்திருக்கும். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. பிரான்ச் வந்து கேட்குது, நான் சேலம் பிரான்ச் அப்படின்றது கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். அடுத்தது ட்ரான்சாக்ஷன் டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் செக்காக கொடுக்க போகிறீங்களா, இல்லை இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா, இல்லை அது வேறு ஏதாவது டிடி எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி, இல்லை கூகுள் பேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். இதில் வந்து நான் ஈஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ண உடனே மறுபடியும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் நேம் அதெல்லாமே கேட்கும். ஜஸ்ட் இதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட சாச்சுரரி டீட்டெயில்ஸ், அவங்களுக்கான டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் நம்பர், அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர், இஎஸ்ஐ பிஎஃப் அந்த மாதிரி நம்ம ஏதாவது பிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான எம்ப்ளாயி கோட் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். இதெல்லாம் ஜஸ்ட் நான் என்டர் மட்டும் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த எம்ப்ளாயி ராதிகா அப்படின்றவங்களையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ராதிகா இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இவங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் என்னன்றதை பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா 1/6/2012, 1087 வந்து ஐடி கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இவங்களும், அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை என்டர் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா 1/6/2012. சேலரி டீட்டெயில்ஸ்க்கு வந்து நான் நோவே கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி வந்து பார்த்திங்கன்னா 1087. டெசிக்னேஷன் வந்து சேல்ஸ் மேனேஜர். இதெல்லாமே காமன் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸுக்கு எஸ் கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் இருந்தால் கொடுத்துக்கலாம். அடுத்தது இவங்களும் சேம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான், ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு பிரான்ச் இருந்ததுனா கொடுத்துக்கோங்க. ஈஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கம்பெனிக்குள்ளே எத்தனை எம்ப்ளாயீஸ் இருந்தாலும் இந்த எம்ப்ளாயி அப்படின்ற இந்த விண்டோக்குள்ளே வந்துட்டு நம்ம அத்தனை எம்ப்ளாயீஸோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், யூனிட்ஸ் அட்டெண்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் அப்படின்றத நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்ல, ஓவர் டைம் பார்க்குறாங்க அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துல அந்த ஓவர் டைம் மெஷருக்கு என்ன யூனிட்ஸ் வேணுமோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அவர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஓவர் டைம் வந்து அலோகேட் பண்ண போகிறோம். அப்படின்னா ஹெச்ஆர்எஸ் அப்படின்றது அவர்ஸை மென்ஷன் பண்ணவும், அந்த யூனிட்ஸை நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். யூனிட்ஸ்க்குள்ளே வந்துருங்க. சிம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஃபார்மல் நேம் வந்து அவர்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. டெசிமல் பிளேசஸ்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை யூனிட்ஸ் வேணாலும் இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்டெண்டன்ஸ் டைப். அட்டெண்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எத்தனை நாள் ப்ரெசென்ட்டு, எத்தனை நாள் ஆப்சென்ட்டு, எவ்வளோ ஆர்ஸ் வந்து ஓவர் டைம் பார்த்துருக்கான், மொத்தம் நமக்கு மூணு டீட்டெயில்ஸ் வேணுமா, அந்த மூணு டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த அட்டெண்டன்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே தான் க்ரியேட் பண்ண போகிறோம். என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரெசென்ட் அப்படின்ற ஒரு லெஜர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு மெயின் லெஜர் தான், ஸோ ப்ரைமரி கொடுத்துக்கோங்க. இங்கே அட்டெண்டன்ஸ் டைப்பில் பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அட்டெண்டன்ஸ் லீவ் வித்து பே, லீவ் வித்தவுட் பே, ப்ரொடக்ஷன் கேலர், யூசர் கேலண்டர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அட்டெண்டன்ஸ் லீவ் வித்து பே அப்படின்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான அட்டெண்டன்ஸ் நம்ம வந்து போடுவோம், அதே மாதிரி சேலரி அமௌண்ட்டும் கொடுக்க போகிறோம். அதனால தான் வித்து பே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வித்தவுட் பே அப்படின்னா அவங்க லீவ் போட்டதுக்காக நம்ம பணம் கொடுக்க போகிறது கிடையாது, அதனால வித்தவுட் பே அப்படின்ற ஆப்ஷன். அடுத்து ப்ரொடக்ஷன் அப்படின்றது எதுக்காகனா, இப்போ நம்ம ஓவர் டைம் மெஷர் பண்ணுறதுக்கு ஹெச்ஆர்எஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரதை ப்ரொடக்ஷன் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து யூசர் டிஃபைன் கேலண்டர் டைப், இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களா ஒரு ஃப்ரம் டூ டேட் கொடுத்து அந்த டேட்டுக்குள்ளே ப்ரெசென்ட்டாக ஆப்சென்ட்டாக அப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னா யூசர் டிஃபைன்டு கேலண்டர் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே அப்படின்றது. இது சூஸ் பண்ண உடனே பாருங்கள் பீரியட் டைப் வந்து உங்களுக்கு டேஸ்ன்னு மாறிடும். ஏன்னா அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம டேட் வைஸ் தான் கேல்குலேட் பண்ண போகிறோம் ஒன் மந்த்துக்கு, ஸோ இதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட். ஆப்சென்ட்டுன்றது கொடுத்துட்டு இதுவும் உங்களுக்கு அண்டர் ப்ரைமரி தான். அட்டெண்டன்ஸ் டைப் வந்து பார்த்திங்கன்னா லீவ் வித்தவுட் பே அப்படின்ற ஆப்ஷன். வித்தவுட் பே அவங்க லீவ் போட்டாங்கன்னா அதுக்கு நம்ம சேலரி கொடுக்க போகிறது இல்லை, அதனால தான் வித்தவுட் பேன்னு கொடுத்துருக்காங்க. இதை என்டர் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ் கணக்கு தான், ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நம்ம ஆப்சென்ட் மெஷர் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அதனால் பீரியட் டைப் வந்து டேஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம் பார்க்குறாங்கன்னா அதுக்காக ஒரு லெஜர் நம்ம க்ரியேட் பண்ணணும் இல்லை,
என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து ப்ரைமரி தான். இதோட அட்டண்டன்ஸ் டைப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஏன் நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே நம்ம யூஸ் பண்ண லீவ் வித்தவுட் பே, லீவ் வித் பே, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட் டைப் வந்து டேஸ் வந்துச்சு. இப்போ எனக்கு ஓவர் டைம் அப்படின்றது நான் அவர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். அதனால் மேலே இருக்க இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேஸ் தான் வரும். நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஹவர்ஸ் யூனிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ ஓவர் டைம்னு ஒரு லெட்ஜர், ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கொடுக்குற யூனிட்டை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணி கொடுக்கும். இது வந்து காமன் லெட்ஜர் தான். எத்தனை எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் நீங்கள் ப்ரெசென்ட் ஆப்சென்ட் ஓவர் டைம் வைக்கிறீங்க அப்படின்னா ஓவர் டைமுக்கான ஒரு லெட்ஜர் காமனாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், நம்ம எந்த மந்த்துக்கு வேணாலும் சேலரி டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளில வந்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பே ஹெட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். என்ன ரீசன்க்காக எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம பணம் கொடுக்குறோம் இல்லை பிடிச்சிக்கிறோம் அப்படின்றதான் பே ஹெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது உள்ள என்டர் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா லெஜர் கிரியேஷன் பாக்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நேம் கொடுத்துருப்பாங்க, பே ஹெட் டைப்பு, அப்புறம் அண்டர் அஃபெக்ட்ஸ், நெட் சேலரி அஃபெக்ட் பண்ணணுமா வேண்டாமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் நேம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க பே ஹெட்டோட நேமு. பே ஹெட் டைப் அப்படின்றது எம்ப்ளாய்க்கு இன்கமா எக்ஸ்பென்ஸா, இன்கம் டைப்பனு கீழே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கம்பெனிக்கு இன்கமா எக்ஸ்பென்ஸா அப்படின்றது எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா வேல்யூஸ் நம்ம கொடுக்க போகிறதில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல பாருங்கள், பேசிக் பே அப்படின்ற ஒரு லெஜர் இருக்குது 35,000, இவங்களுக்கும் பேசிக் பே அப்படின்ற ஒரு லெஜர் இருக்குது 20,000. அப்போ வேல்யூஸ் வந்து எனக்கு மாறுது, லெஜர் வந்து காமன் லெஜர் தான். அப்போ நான் அந்த லெஜரை க்ரியேட் பண்ணும்போது வேல்யூ போட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபிக்ஸ்டாக மாறிடும். ஸோ நான் லெஜர்ஸை மட்டும் எம்டியாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக தான் நான் வேல்யூஸை போட போகிறேன். இதில் இருக்க பேசிக் பே, டிஏடிஏ, இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் பார்க்கும்போது காமனாக இருக்கிறதுனால நீங்கள் செகண்ட் டைம் க்ரியேட் பண்ண வேண்டாம். புதுசாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டு இருக்குது, அதே மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒன்று வந்துருக்கு, இது வந்து இந்த சைடில் இல்லை. அப்போ அதே மாதிரி சிட்டி காம்பன்சன்ட்ரி அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க லெட்ஜர்ஸ். அப்போ இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு புதுசாக வந்த ரெண்டு பே ஹெட்டையும் நீங்கள் சேர்த்து க்ரியேட் பண்ணிக்கணும். வேல்யூஸ் வந்து நம்ம ஃபைனலாக இதெல்லாமே க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கொடுக்க போகிறோம். பேசிக் பே அப்படின்றத ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நேமில் வந்து பேசிக் பேன்னு கொடுத்துக்கோங்க. இந்த பே ஹெட் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு நிறைய இருக்குது. இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற பே ஹெட் வந்து போனஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிடெக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயோட சேலரி அமௌண்ட்லேருந்து நீங்கள் பிடிச்சிக்க போகிறீங்க அப்படின்னா டிடெக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், இல்லை சேர்த்தி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸு. அதே மாதிரி சேச்சுரல் டிடெக்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் சம்மந்தமான அமௌண்ட் ஏதாவது நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா சேச்சுரல் டிடெக்ஷன் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி அதர் சார்ஜஸ், இந்த எந்த ஆப்ஷனுக்குள்ளேயும் வைக்க முடியாமல் வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அதர் சார்ஜஸ் அப்படின்றது கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறது தான். அண்ட் அதே மாதிரி சேச்சுரரி கான்ட்ரிபியூஷன், ஃபண்டு டொனேஷன் அந்த மாதிரி ஏதாவது ரீசனுக்காக அவங்களோடதுலேருந்து அமௌண்ட் பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த சேச்சுரரி கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராஜுவிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நமக்கு வந்து வேலை விட்டு நிற்கும் போதோ இல்லை வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கும் போதோ நமக்கு அந்த ஒரு ஓவரால் அமௌண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டுக்கான கேல்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ணிப்போம். அடுத்தது லோன்ஸ் இன் அட்வான்ஸ். லோன்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்றது அவன் சேலரியிலேருந்து அட்வான்ஸ் அமௌண்ட் ஏதாவது வாங்கியிருக்கானா, இல்லை கம்பெனிலேருந்து லோன் ஏதாவது வாங்கியிருக்கானா அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக லோன்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஎம்பியூஸ்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ், ஏதாவது பணம் ஏதாவது நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது இந்த ஆப்ஷனுக்கு வச்சுக்கலாம். அடுத்தது டேக்ஸ் சம்மந்தமான அமௌண்ட் ஏதாவது பிடிக்கிறோம் அப்படின்னா அது இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு பே ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக் பே அப்படின்றது அவனோட சேலரியில் ஆட் ஆக போகுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா சேலரியில் ஆட் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயி குறையுது அப்படின்னா டிடெக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். அந்த குறையிறதுலே வந்து டேக்ஸ் சம்மந்தமாக குறையுது அப்படின்னா இந்த டிடெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேன்றது ஆட் ஆக போகுது, ஸோ ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயீஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இன்கம் டைப்புன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டு வேரியபிள்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்குது. இல்லை ஃபிக்ஸ்டு அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட்டான அமௌண்ட்டு. இப்போ ஒரு சராசரி சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதை ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவோம். வேரியபிள் அப்படின்றது நான் எப்போ வேணாலும் மாற்றிக்கிட்டே இருப்பேன், ஒன் மந்த் இது கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் மந்த் வரும்போது வேறு கொடுப்பேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா வேரியபிள் கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி அப்படி மாற்ற மாட்டோம், இன்க்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ மாறும். அப்போ நான் வரும்போது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்
அமௌண்ட் என்னவோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஃபிக்ஸ்ட் அப்படின்றதே கொடுத்துக்கிறேன். அடுத்தது அண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கம்பெனிக்கு இன்கமா எக்ஸ்பென்ஸா அசெட்டா லயபிலிட்டி அப்படின்றத சூஸ் பண்ணணும். இந்த சைடில் பாருங்கள் வெறும் எக்ஸ்பென்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் மேலே இந்த ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயிஸ்ன்னு சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, எம்ப்ளாயிக்கு ஏர்னிங் அப்படின்னா கம்பெனிக்கு அது கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். அதனால எக்ஸ்பென்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கும். இதே மேலே வந்து நீங்கள் டிடக்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கமாக இருக்கலாம் இல்லை லயபிலிட்டியாக இருக்கலாம். ஸோ இது ரெண்டு சம்மந்தமான குரூப்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் நெட் சேலரி. இந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நெட் சேலரி கேல்குலேட் ஆகணுமா அப்படின்றதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா பே ஹெட்டுமே நெட் சேலரியில் வரப்போகிறது தான். ஸோ நெட் சேலரி கேஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது அந்த பே ஸ்லிப்பில் என்ன நேமில் இது பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக, அடுத்து நம்ம அந்த கிராஜுவிட்டி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது கொடுத்துக்கலாம், எஸ் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் யூஸ் பண்ணலை, ஸோ நோ இருக்குது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டீடெயில்ஸ் ஏதாவது நீங்கள் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அடுத்தது கேல்குலேஷன் டைப். கேல்குலேஷன் டைப்பில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் வேல்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பர்சன்டேஜ் வேல்யூவை வந்து உங்களுக்கு பர்சன்டேஜாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைன்ட் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளாக கொடுக்குற அமௌண்ட் தான். நீங்கள் மேலே வேரியபிள் சூஸ் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் அமௌண்ட் வந்து நீங்கள் மாற்றிட்டே இருப்பீங்கல்ல, அப்போ ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் வைக்காமல் நம்ம எப்போ வேணாலும் மாற்றிட்டே இருப்போம் அப்படின்னா யூசர் டிஃபைன்ட் வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ளாட் ரேட், இது வந்து ஒரு ஹோல் அமௌண்ட் ஃபிக்ஸ்டாக 30,000 or 40,000 சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ளாட் ரேட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது ஆன் அட்டெண்டன்ஸ், இது வந்து அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேசிக் பே அப்படின்றது சராசரியான சம்பளம் 30,000 இல்லை 35,000 அப்படின்றது, அது அவன் 10 நாள் லீவ் போட்டாலும் நம்ம அப்படியே கொடுக்க போகிறோமா, கிடையாது. ஏன்னா அந்த 10 நாளுக்கான சம்பளம் எவ்வளவோ அதை பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம அவனுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ இந்த பே ஹெட் வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஸோ ஆன் அட்டெண்டன்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆன் ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓவர் டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓவர் டைம் வந்து அவர்ஸை பேஸ் பண்ணி வருமா. ஸோ அந்த லெஜர் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ப்ரொடக்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆன் அட்டெண்டன்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் பேசிக் பேக்கு நான் ஆன் அட்டெண்டன்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ 30,000 அப்படின்ற ஒரு சேலரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் தான் அவனுக்கு அந்த 30,000 சேலரி. அப்படி இல்லைனா எத்தனை நாள் ஆப்சென்ட்டோ அந்த பணத்தை கழிச்சிட்டு மீதி அமௌண்ட் தான் அவனுக்கு நான் சேலரியாக கொடுக்க போகிறேன். அதனால் ஆன் அட்டெண்டன்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி என்டர் பண்ண உடனே பாருங்கள் அட்டெண்டன்ஸ் ஆப்ஷனுக்கானது உங்களுக்கு வந்திருக்கும். இதில் நம்ம க்ரியேட் பண்ண ப்ரெசென்ட் ஆப்சன்ட் லெஜர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ரெசென்ட் அப்படின்ற லெஜர் வந்திருக்கு. அட்டெண்டன்ஸை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவன் ப்ரெசென்ட் டேஸை தான் நான் என்டர் பண்ண போகிறேன். இப்போ டோட்டலாக ஒரு 30 நாள் அப்படின்னா 25 நாள் ப்ரெசென்ட்டாக 27 நாள் ப்ரெசென்ட்டாக அப்படின்ற ப்ரெசென்ட் டேஸோட கவுண்ட் தானே நமக்கு வேணும். ஸோ அதனால் இதில் ப்ரெசென்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேசிக் பே அப்படின்ற லெஜரில் நான் வைக்க போகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஸா மந்த்தா இல்லை வீக்குக்கா அப்படின்றது. நம்ம சாலரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ மந்த் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. மந்த்ன்றதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது மந்த் அப்படின்னா நமக்கு டேட்ஸ் கேட்கும்ல. இப்போ ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி தரமாட்டாங்க, இந்த 5ஆம் தேதி இருந்தால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தான் 1 மாதம் கணக்கு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதா இருந்தால் யூசர் டிஃபைன்டு கேலண்டர் டைப் அப்படின்ற ஆப்ஷன். அடுத்தது யூசர் டிஃபைன்டுனா நம்ம சொல்கிற டேட் தான், 30 நாள் கணக்கெல்லாம் கிடையாது, நம்ம எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது கேலண்டர் பீரியட் அப்படின்னா இது அந்த மந்த் வைஸ் 1 ஸ்டார்ட் ஆகி 30 கரெக்டாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா கேலண்டர் பீரியட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நம்ம சம்பள பணம் வந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி கொடுத்தாலும் கேல்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 30, 1 to 31 தான் நம்ம போடுவோம். அதனால ஆஸ் கேலண்டர் பீரியட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் மெத்தட், சப்போஸ் அந்த கேல்குலேஷன்ஸ் போடும்போது இந்த லெஜரில் இருக்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் வேல்யூஸை ரவுண்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ஹோல் அமௌண்ட்டாக தானே வரப்போகுது, ஸோ பாயிண்ட் வேல்யூஸ் வராது அப்படின்னா நீங்கள் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் பாயிண்ட்ல வந்தாலும் எனக்கு வந்து கரெக்டாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 5-6 இருக்கு அப்படின்னா ஹோல் அமௌண்ட்டாக மாத்துறதுக்கு நார்மல் ரவுண்டிங் கொடுத்துக்கலாம். நார்மல் ரவுண்டிங் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல வந்துச்சு அப்படின்னா எனக்கு 50 பைசாவாக மாற்றணும், இல்லைனா 1 ரூபியா நீங்கள் ரவுண்ட் பண்ணுறதா இருந்தாலும் 1 அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் 1 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். 50 பைஸ் கொடுக்குறதா இருந்தால் 0.50 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே அமௌண்ட்டில் வந்து பாருங்கள் நான் எதுவுமே போட போகிறதில்ல, ஏன்னா இது ஒரு காமன் லெஜர். எத்தனை எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் பேசிக் பே அப்படின்ற ஒரு லெஜர் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் வேல்யூ கொடுக்காமல் என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க ஒரு பே ஹெட்டும் நம்ம 1 by 1 க்ரியேட் பண்ண போகிறோம். செகண்ட் பே ஹெட் வந்து பார்த்திங்கன்னா டியர்னஸ் 11, ஷார்ட்டாக நான் டிஏ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். 11 அப்படின்னா அவனோட சேலரியில் நம்ம ஆட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயிஸ் தான் வரும்.
இதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிக்ஸ்டு தான். கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த எல்லா ஆப்ஷனும் நான் அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். கேல்குலேஷன் டைப்பில் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜாக கொடுத்துருந்தாங்களா, ஸோ கம்ப்யூட்டர்ட் வேல்யூ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பாயிண்டில் வந்துச்சுன்னா ரவுண்ட் பண்ணுறதுக்கு நார்மல் ரவுண்டிங் 1 ருபீன்றது கொடுத்துக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் வேல்யூனா பர்சன்டேஜ்னு சொல்லியாச்சு, அந்த பர்சன்டேஜை எந்த அமௌண்ட்லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேசிக் பேலேருந்து 40%, 50% கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேசிக் பே அப்படின்ற லெஜரை நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் தான் அந்த லெஜரில் இருக்க அமௌண்ட்லேருந்து எனக்கு பர்சன்டேஜ் வந்து கேல்குலேட் ஆகும். அதுக்கான காலம் தான் உங்களுக்கு இந்த சைடில் கம்ப்யூட்டேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இது நீங்கள் கம்ப்யூட்டர் வேல்யூ யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஆன் ஸ்பெசிஃபைடு ஃபார்ம்லான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி என்டர் பண்ண உடனே பாருங்க, பே ஹெட் டைப் வந்து உங்களுக்கு கேட்கும். இது வரைக்கும் நம்ம ஒன்றே ஒன்று பேசிக் பேன்றது மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால அது ஒன்று மட்டும் காட்டுது. நீங்கள் எத்தனை பேஹெட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே இங்கே 1 by 1 வந்துடும். இப்போ இந்த டிஏக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அமௌண்ட்லேருந்து கேல்குலேட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பேயோட அமௌண்ட்லேருந்து தான் கேல்குலேட் ஆக போகுது. ஸோ நான் பேசிக் பே அப்படின்றத இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட்டுன்னு இருக்கு பார்த்திங்களா, இதை கொடுத்துக்கோங்க. சப்போஸ் 2-3 அமௌண்ட்லேருந்து சேர்த்து இவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஆட் பேஹெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு பேஹெட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா ரெண்டோட டோட்டல் அமௌண்ட்லேருந்தும் அந்த பர்சன்டேஜை உங்களுக்கு கேல்குலேட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருந்தாங்க, ஸோ எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த வெளியில் பாருங்கள், ஃப்ரம் எஃபெக்டிவ் டேட் கொடுத்துருப்பாங்க, பர்சன்டேஜாக கொடுக்க போகிறோமா வேல்யூவாக கொடுக்க போகிறோமா, பர்சன்டேஜ் தான். இந்த இடத்துல நான் பர்சன்டேஜ் வந்து கொடுக்கல, ஏன்னா பர்சன்டேஜும் வந்து உங்களுக்கு மாறும். அதனால் நான் காமனாக என்டர் பண்ணாமல் ஜஸ்ட்டு லெஜரை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டிஏ ட்ராவலிங் அலவன்ஸ்ன்றது கொடுத்துக்கோங்க. இதுவும் வந்து ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயீஸ் தான், ஃபிக்ஸ்டில் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ். கேல்குலேஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் பர்சன்டேஜை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னாலே ஆஸ் கம்ப்யூட்டர்ட் வேல்யூன்றதை கொடுத்துக்கோங்க. நார்மல் ரவுண்டிங் 1 ருபீ கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபைடு ஃபார்முலாக்குள்ளே போயிட்டு எந்த பேஹெட்லேருந்து அது கேல்குலேட் ஆகணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிக் பே தான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த லெஜரை என்டர் பண்ணி சேவ் பண்ணுங்கள். அடுத்த லெஜர் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அலவன்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயீஸ் தான், ஃபிக்ஸ்டு. எம்ப்ளாய்க்கு ஏர்னிங்னா கம்பெனிக்கு அது கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் தான், கொடுத்துக்கோங்க. இதோட கேல்குலேஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஹோல் அமௌண்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ரேட்டை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் அமௌண்ட் வரதுனால ஃப்ளாட் ரேட் சூஸ் பண்ணிக்கிறேன். பர்சன்டேஜாக இருந்ததுன்னா கம்ப்யூட்டர் வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளாட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்துக்கா, டேஸ்க்கா, இல்லை வீக்ஸுக்கா, ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு வாரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இல்லை மாதத்துக்கான அமௌண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோமா அப்படின்றது சொல்லணும். நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா பெர் மந்த்து தான் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வந்து மெடிக்கல் அலவன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான அமௌண்ட்டு தான். அதனால் மந்த்துன்றதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ளாட் ரேட்டாக வரதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பாயிண்ட் வேல்யூஸ் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் அப்படின்ற லெஜர், அட்வான்ஸுன்றதை கொடுத்துக்கோங்க. அட்வான்ஸ்னால் அவன் சேலரி பணத்திலேருந்து அமௌண்ட்டை வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கான், அதுக்கான ரிடக்ஷனுக்கு தான் நம்ம இந்த அட்வான்ஸுன்ற ஒரு லெஜர் யூஸ் பண்ணுறோம். அப்போ லோன்ஸ்னு அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் அண்ட் அட்வான்ஸ் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது கேல்குலேஷன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு தான். ஸோ ஃப்ளாட் ரேட்டு மந்த் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அலவன்ஸு, ஃபுட் அலவன்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அலவன்ஸ்னால ஏர்னிங்ஸ் தான், ஃபிக்ஸ்டு. இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் கேல்குலேஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அமௌண்ட்டு தான். ஸோ ஃப்ளாட் ரேட்டுன்றதை கொடுத்துக்கிறேன், மந்த் மாற்றிக்கோங்க, என்டர் பண்ணிக்கலாம். அடுத்த பேஹெட் லெஜர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அலவன்ஸ் வந்து ஏர்னிங்ஸு, ஃபிக்ஸ்டு. இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதோட கேல்குலேஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜாக கொடுத்துருக்கிறதுனால கம்ப்யூட்டர்ட் வேல்யூ அப்படின்றது கொடுத்துக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர்ட் வேல்யூ எதுலேருந்து கேல்குலேட் ஆகணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக் பேலேருந்து தான் வரணும். ஸோ ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போயிட்டு பேசிக் பே அப்படின்ற பேஹெட்டை நான் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். பர்சன்டேஜ் வந்து காமனாக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு, ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்ற லெஜர் க்ரியேட் பண்ணிக்கோங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், ஏன்னா பிஎஃப் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்களா, ஸோ அதனால் டிடக்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்கேன். இந்த பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கம்பெனி அப்படியே வச்சுக்க போகிறதில்ல, ஃபைனலாக அந்த அமௌண்ட்லேருந்து நமக்கு தான் வரப்போகுது. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு கரண்ட் லயபிலிட்டிஸில் தான் வரணும். அந்த அமௌண்ட் அவங்க வச்சுருக்காங்க, பட் எனிவேஸ் அவங்க திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அதனால் கரண்ட் லயபிலிட்டி அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இதோட கேல்குலேஷன் டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் தான். ஆனால் இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டோட அமௌண்ட்டை ப்ளஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் எனக்கு கேல்குலேட் பண்ணணும். ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே அண்ட் டிஏவோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டிலேருந்து 10% வந்து எனக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டாக கேல்குலேட் ஆகணும். அப்போ நான் பேசிக் பே அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பே ஹெட் இப்போ நான் மறுபடியும் சூஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அதுக்காக ஆட் பே ஹெட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு ரோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இப்போ இதில் போயிட்டு டிஏ அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பாருங்கள், பேசிக் பே ப்ளஸ் டிஏன்றது அதுவாகவே வந்திருக்கும். அப்போ இதில் என்ன அமௌண்ட் வருதோ அது ரெண்டையும் டோட்டல் பண்ணி அதிலேருந்து ஒரு பர்சன்டேஜை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கும். ஜஸ்ட் இது என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸு, இன்கம் டேக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன், ஏன்னா டேக்ஸ் சம்மந்தமான டிடக்ஷன்ஸில் அதனால் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்னு கொடுத்துக்கிறேன். அந்த இன்கம் டேக்ஸ்னால் அந்த இன்கம் டேக்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். இது வந்து இன்கம் டேக்ஸாக இல்லை ப்ரொஃபஷனல் டேக்ஸாக இல்லை பிஎஃப் அமௌண்ட்டுக்காக பிடிக்கிற டேக்ஸான்னு சொல்லிட்டு நான் இதில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த அவங்களோட இன்கம் டேக்ஸ் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ரிஜிஸ்டர் பண்ண நம்பர், அது கேட்கும். இப்போதைக்கு நான் என்டர் பண்ணிக்கிறேன். கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ், ஸோ டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ்ன்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கம்ப்யூட்டர் வேல்யூ டிஃபால்ட்டாக அதுவாகவே எடுத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்துக்கா இல்லை பீரியடுக்கா அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். மந்த்து செட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ்ன்றதுனால நான் நார்மல் ரவுண்டிங் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஏவோட டோட்டல் அமௌண்ட் எது எவ்வளோ இருக்கோ அதிலிருந்த பர்சன்டேஜும் நமக்கு கேல்குலேட் ஆகணும். ஸோ ஸ்பெசிஃபைட் ஃபார்முலாவில் டிஏ அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த லெஜர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் லோன், அவங்க ஹவுஸ் லோன் வந்து அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம மாதம் மாதம் பிடிக்க போகிறோம், அதுக்கான லெஜர் தான். அப்போ லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கம்பெனிக்கு லோன் அசெட், கேல்குலேஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு தான், ஸோ ஃப்ளாட் ரேட் கொடுத்துக்கோங்க. மந்த்து என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைமுக்கான ஒரு லெஜர், ஓவர் டைம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆக போகிற அமௌண்ட்டு தான், ஸோ ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாயீஸ் தான். ஃபிக்ஸ்டு இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றத கொடுத்துக்கோங்க. கேல்குலேஷன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டாக தான் கொடுக்க போகிறோம், ஸோ ஃப்ளாட் ரேட்டு, ஏன்னா 1 hour இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளாட் ரேட் அப்படின்றத கொடுத்துட்டு மந்த்துக்கு தான், ஸோ மந்த் அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டி காம்பன்சன்ட்ரி அலவன்ஸ்னு ஒன்று இருந்தது பார்த்திங்களா, அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். சிட்டி காம்பன்சன்ட்ரி அலவன்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ்னாலே உங்களுக்கு ஏர்னிங்ஸில் தான் வரும். ஃபிக்ஸ்டு கம்பெனிக்கு இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. கேல்குலேஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜாக கொடுத்துருக்கிறதுனால நான் இந்த இடத்துல கம்ப்யூட்டர் வேல்யூ சூஸ் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு நார்மல் ரவுண்டிங்கில் 1 கொடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேலேருந்து தான் அந்த பர்சன்டேஜ் கேல்குலேட் ஆகணும். ஸோ பேசிக் பே அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் ஒரு ஃபைனல் பே ஹெட் லெஜர் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிடக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் தான். கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா லயபிலிட்டிஸ். கேல்குலேஷன் டைப்பில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜாக கொடுத்துருக்கறதுனால கம்ப்யூட்டர்ட் வேல்யூ கொடுத்துக்கோங்க. இது எதுலேருந்து இந்த அமௌண்ட் கேல்குலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேம் பேசிக் பேலேருந்து தான். ஸோ பேசிக் பே அப்படின்ற இந்த பே ஹெட் டைப்பை சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை பே ஹெட்ஸ் இருந்தாலும் நீங்கள் 1 by 1 க்ரியேட் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டாக இருந்தால் ஃப்ளாட் ரேட் யூஸ் பண்ணிக்கோங்க, பர்சன்டேஜாக கொடுத்துருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் வேல்யூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன் அட்டெண்டன்ஸ் அப்படின்றது அதில் வர அமௌண்ட்டை அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி தான் கேல்குலேட் ஆகணும் அப்படின்னா ஆன் அட்டெண்டன்ஸ், இல்லை நம்ம கொடுக்குற அந்த ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி கேல்குலேட் ஆகணும் அப்படின்னா ஆன் ப்ரொடக்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டு 1 by 1 எல்லா பே ஹெட்டும் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸும் க்ரியேட் பண்ணியாச்சு, ப்ரெசென்ட் ஆப்சன்ட் லெட்ஜர்ஸ் போட்டாச்சு, அவங்களுக்கான பே ஹெட்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கான பர்சன்டேஜ் அண்ட் வேல்யூ நம்ம செட் பண்ணும் பார்த்தீங்களா, அதுக்கு சாலரி டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த கேட்வே ஆஃப் டாலியில் ஆல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா,
இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே கீழே டிஃபைன் சேலரின்னு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் அந்த சேலரிக்கான வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுக்க போகிறோம். ஸோ டிஃபைன் சேலரி ஆப்ஷனுக்குள்ளே என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸும் சேலரி அலோகேட் பண்ணிக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் நேமை சூஸ் பண்ணியும் நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நிஷாந்தை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அவனுக்கான சேலரி வேல்யூஸ் மட்டும்தான் போட போகிறேன். என்டர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் நிஷாந்தோட பேர் வந்து அவனோட ஐடி நம்பர் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது வந்துடும். அடுத்தது எஃபெக்டிவ் ஃப்ரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் கொடுக்க போகிற சேலரி வேல்யூஸ் வந்து எந்த மந்த்லேருந்து உங்களுக்கு அப்ளை ஆகணும். இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா அது இந்த மாதத்துலேருந்து தான் அந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூஸை வச்சு கேல்குலேட் பண்ணணும். அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் ஃப்ரம்ல அந்த டேட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இவங்க ஜாயின் பண்ண பிறந்தே எனக்கு ஒரே வேல்யூ தான் நான் கொடுக்குறேன், அதனால் எஃபெக்டிவ் ஃப்ரம்ல அது கொடுத்தாச்சு. அடுத்து பே ஹெட் வந்து பாருங்கள், நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா ஹெட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். இப்போ இது ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி வச்சு இதுக்கான அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். பர்சன்டேஜாக இருந்ததுன்னா பர்சன்டேஜ் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவா, ஸோ பேசிக் பேன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. பேசிக் பேயோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 35,000. 35,000 அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டிஏ, டிஏன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே பாருங்கள் எனக்கு அந்த ரேட் காலமுக்கு போகாமல் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துருச்சு. ஏன் அப்படின்னா டிஏன்றது பர்சன்டேஜாக நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம், இங்கே வந்து ரேட்டுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் என்டர் பண்ண முடியும். அப்போ பர்சன்டேஜும் எனக்கு அந்த ரேட் காலம்லேயே நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு F12 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மேலே ஓவர்ரைட் ஸ்லாப் பர்சன்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு மட்டும் எஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்து என்டர் பண்ண அப்புறம் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரேட் காலமுக்கு ஆட்டோமேட்டிக்காக கர்சர் போயிடும். இப்போ அதுக்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத போட்டுக்கலாம். 40%. நீங்கள் 40%ன்றது கொடுத்து என்டர் பண்ண உடனே பாருங்கள் பர்சன்டேஜ் அப்படின்றது அதுவே வந்திருக்கும். இது எப்படின்னா நம்ம அந்த பேஹெட்டை கிரியேட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன்டேஜ்ன்றத எடுத்துக்கிச்சு. அடுத்தது டிஏ சூஸ் பண்ணிக்கிறேன், இதுவும் பர்சன்டேஜ் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு பேஹெட்டாக சூஸ் பண்ணி அமௌண்ட்டுனா அமௌண்ட்டு போட்டுக்கோங்க, பர்சன்டேஜ்னால் பர்சன்டேஜ் என்டர் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ், அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு. நீங்கள் சப்போஸ் அங்கே வந்து அமௌண்ட் வச்சுட்டு இங்கே பர்சன்டேஜ் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வராது. நீங்கள் அங்கே என்ன போட்டிருக்கீங்களோ அதை வச்சு தான் இந்த இடத்துல நீங்கள் போட முடியும். ஃபுட் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,300. அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜாக கொடுத்துருந்தோமா, ஸோ 15%. ப்ராவிடன்ட் ஃபண்டு, ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10%, ஸோ 10% இருந்து கொடுத்துக்கிறேன். இன்கம் டேக்ஸு, இன்கம் டேக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15%. அடுத்தது ஹவுஸ் லோன், ஹவுஸ் லோன் சூஸ் பண்ணிவிட்டு 700 ஃப்ளாட் ரேட்டாக தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஓவர் டைம்னு ஒன்று வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம் வந்து நான் 10 hours கொடுக்க போகிறேன். ஸோ அந்த 10 hoursக்கு 1 hourக்கு எவ்வளோ ஓவர் டைமுக்கான வேல்யூன்றது நான் செட் பண்ணணும். 1 hour அவன் ஓவர் டைம் பார்த்தான்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 rupees எக்ஸ்ட்ரா நான் கொடுக்க போகிறேன். அப்போ எத்தனை ஹவர்ஸ் பார்க்குறானோ இன்டூ 50 rupees வந்து எனக்கு ஆட் ஆகணும். ஜஸ்ட் இதை என்டர் பண்ணிக்கோங்க. எல்லா பேஹெட்டும் அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ இதை என்டர் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ராதிகாவை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போடணுமா? ஸோ நான் ராதிகா அப்படின்ற நேமை சூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கும் பாருங்கள் அந்த எஃபெக்டிவ் ஃப்ரம் வந்திருக்கும், இதில் அந்த டேட் வந்து கொடுத்துக்கோங்க, 2012 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். என்டர் பண்ணுங்கள். இவங்களுக்கும் சேம் அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக சூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். பேசிக் பே கொடுத்தாச்சு, அடுத்தது டிஏ 20%, ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபுட் அலவன்ஸும் உங்களுக்கு அமௌண்ட்டு தான், 700. அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 8.5%. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது, இது வந்து 7%. பேசிக் பே ப்ளஸ் டிஏவோட டோட்டல் அமௌண்ட்லேருந்து நமக்கு கேல்குலேட் ஆகணும். அடுத்து இன்கம் டேக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10%. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.5%. அடுத்து சிட்டி காம்பன்சன்ட்ரி அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15%. இந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எத்தனை எம்ப்ளாயீஸ் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பேத்துக்கும் நீங்கள் சேலரிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப்ஸ் கிரியேட் பண்ணோம், அதுக்குள்ளே இண்டிவிஜுவல் எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணோம். அடுத்தது அட்டண்டன்ஸ் யூனிட்ஸ்ன்ற ரெண்டு ஆப்ஷன் நம்ம போட்டிருந்தோம். அடுத்து பேஹெட், அந்த பேஹெட்டுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அட்டண்டன்ஸ் போடணும். ஒரு
ஒரு எம்ப்ளாயும் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்கான் ஆப்சென்ட் ஆயிருக்கான் அந்த டேஸ் கொடுக்கணும் அதே மாதிரி ஓவர் டைம் எத்தனை ஹவர்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்றதும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ராதிகான்னு ஒரு லெஜர் என்டர் பண்ணோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ், அதில் நம்ம ஓவர் டைம் ஆப்ஷன் போடலை. ஸோ அந்த ஆல்ரெடி போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்க டீட்டெயில்ஸை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் சேம் இதே ஆல்டர் ஆப்ஷனில் இந்த டிஃபைன் சேலரி இருக்குது பார்த்தீங்களா, அதையே சூஸ் பண்ணிவிட்டு ராதிகாவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ஓவர் டைம் அப்படின்ற இதை மட்டும் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓவர் டைம் கொடுத்துக்கிறேன். ஓவர் டைம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஓவர் டைமுக்கான வேல்யூ வந்து 75 ருபீஸ் நான் கொடுக்குறேன். 75 ருபீஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு வவுச்சர் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அட்டெண்டன்ஸ் போடுறோம் அப்படின்னா அட்டெண்டன்ஸுக்குன்னே தனியாக ஒரு வவுச்சர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த வவுச்சர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு சைட்டில் பாருங்கள் அதர் வவுச்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த அதர் வவுச்சர்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த பேரோல் வவுச்சர்ஸில் பாருங்கள் அட்டெண்டன்ஸ் பேரோல்னு சொல்லிட்டு ரெண்டு வவுச்சர் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அட்டெண்டன்ஸ் தான் போட போகிறோம். ஸோ அட்டெண்டன்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ண உடனே பாருங்கள் மேலே அட்டெண்டன்ஸ் அப்படின்ற வவுச்சர் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ இதில் நம்ம கிட்ட ரெண்டு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இந்த ரெண்டு பேத்துக்குமே ப்ரெசென்ட் ஆப்சன் நம்ம எல்லாமே போட போகிறோம். இப்போ இதில் ஒன் பை ஒன்னாக சூஸ் பண்ணி வச்சு போடுறதுக்கு பதிலாக டேட் மென்ஷன் பண்ணி நான் ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே கொடுக்கணுமா. ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் எஃப் ஷார்ட்கட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கொடுத்துட்டு இதில் டிரான்சாக்ஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டன்ஸ் தான். எந்த மந்த்துக்கான அட்டெண்டன்ஸ் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1/4/2020 தான், என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டோட எம்ப்ளாயி மொத்த பேர்த்துக்கும் அட்டெண்டன்ஸ் போடணுன்னாலும் போடலாம். இல்லை வந்து 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேரையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி நீங்கள் அட்டெண்டன்ஸ் போடலாம். இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் ரெண்டு எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, ஸோ ரெண்டு பேருமே வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டு. அப்போ அந்த ரெண்டு பேருமே நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டேஸ் தான் போட போகிறேன். ஸோ ப்ரெசன்ட் அப்படின்ற வேல்யூ சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக 00 டேஸ் இருக்கா. ராதிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 29 டேஸ் வந்து ப்ரெசன்ட் டேஸ் போடுறேன். நிஷாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 டேஸ் வந்து ப்ரெசன்ட் டேஸ் வந்து நான் போடுறேன். போட்டுட்டு இந்த வவுச்சர் என்ட்ரியை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்சென்ட்டுக்கான டேஸ் வந்து போடணுமா, நம்ம மறுபடியும் அந்த ஆட்டோஃபில் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆட்டோஃபில் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அட்டெண்டன்ஸ் தான் சேம் அதே மந்த்துக்கு தான் ரெண்டு பேருக்குமே போட போகிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் டைப்பில் ஆப்சென்ட் அப்படின்றது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ராதிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 29 டேஸ் ப்ரெசன்ட் டேஸ் போட்டிருந்தோமா, அப்போ பேலன்ஸ் ஒரு நாள் தான் ஆப்சன்ட் டேஸு. நிஷாந்துக்கு 24 டேஸ் போட்டிருந்தோம், பேலன்ஸ் இருக்க 6 டேஸ் தான் ஆப்சன்ட் டேஸு. இல்லை நீங்கள் ஆப்சன்ட் டேஸ் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் ப்ரெசன்ட் டேஸ் மட்டும் போட்டிங்க அப்படின்னாலே அதுக்கான சேலரி அமௌண்ட் வந்து கேல்குலேட் ஆகிடும். நான் ஏன் இது இங்கே போடுறேன் அப்படின்னா பேஸில் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ப்ரெசன்ட் டேஸும் வரணும் ஆப்சன்ட் டேஸும் வரணும். டக்குன்னு ஒரு எம்ப்ளாயி எத்தனை நாள் ஆப்சென்ட் ஆயிருக்கான் அப்படின்னு நான் பார்க்கணுன்னா இந்த ஆப்சன்ட் டேஸோட வேல்யூஸை மட்டும் பார்த்தாலே போதும் இல்லையா. நான் ப்ரெசென்ட்டை வச்சுட்டு அதுலேருந்து மைனஸ் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் நான் இந்த இடத்துல ஆப்சென்ட்டுக்கும் தனியாக ஒரு வவுச்சர் என்ட்ரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இது போட்டுட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓவர் டைம்க்கான என்ட்ரி வந்து நம்ம போட போகிறோம். இதுக்கும் சேம் அந்த ஆட்டோஃபில் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மந்த்து தான் ரெண்டு பேருக்குமே போட போகிறோம். இதில் வந்து ஓவர் டைம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ஓவர் டைம் ஆப்ஷனில் இதில் அட்டெண்டன்ஸ் டைப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா ஓவர் டைம் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஓவர் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவர்ஸில் வந்திருக்கும். அப்போ நம்ம எத்தனை ஹவர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஹவர்ஸுக்கு இன்ட்டு நம்ம வேல்யூ கொடுத்துருப்போம் பார்த்திங்களா. ஒருத்தருக்கு 50 ருபீஸ் சொல்லியிருக்கோம், ஒருத்தருக்கு 75 ருபீஸ் சொல்லியிருக்கோம். இங்கே கொடுக்குற ஹவர்ஸை அந்த அமௌண்ட்டு கூட உங்களுக்கு இன்ட்டு பண்ணிவிட்டு சொல்லிவிடும். இப்போ ராதிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 ஹவர்ஸ் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி நிஷாந்துக்கு ஒரு 8 ஹவர்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெசன்ட் டேஸும் போட்டாச்சு, ஆப்சன்ட் டேஸும் போட்டாச்சு, அதே மாதிரி ஓவர் டைம் இருக்குது அப்படின்னா அந்த ஓவர் டைமுக்கான ஹவர்ஸும் நம்ம உள்ளே என்டர் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அமௌண்ட்டு பர்சன்டேஜ் ஓவர் டைமுக்கான வேல்யூ எல்லாத்தையும் சேர்த்து இன்டகிரேட் பண்ணி ஃபைனலாக நெட் சேலரியோட வேல்யூ தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வவுச்சர்ஸில் பேரோல்னு ஒரு வவுச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே அக்கௌண்ட் டைப்பில் உங்களுக்கு கேஷ் ஆர் பேங்க் கேட்கும். இப்போதைக்கு நான் ஓப்பனிங் பேலன்ஸில் கேஷ் பேங்க் எதுவும் க்ரியேட் பண்ணதுனால கேஷ் வந்து எனக்கு 0 நெகட்டிவில் காட்டுது. என்டர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இவங்க ரெண்டு பேரோடதையுமே அட் அ டைமில் வர வைக்கணும் அப்படின்னா சேம் இதுக்கும் அதே ஆட்டோஃபில் ஆப்ஷன் தான். ஆட்டோஃபில் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஎஸ்ஐக்கான அமௌண்ட்டு பார்க்க போகிறோமா, இல்லை பிஎஃப் அமௌண்ட் பார்க்க போகிறோமா, இல்லை சேலரி அமௌண்ட்டான்னு கேட்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேலரிக்கான வேல்யூஸ் தான். ஸோ சேலரி
அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க எந்த மந்த்துக்கானது இப்போ நம்ம போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்துக்கானது தான் ஸோ அந்த டேட் அப்படியே வச்சுட்டு ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நிஷாந்த் ராதிகா ரெண்டு பேருமே வருவாங்க சப்போஸ் ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நேமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன் பேரோல் லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷா பேங்க்கான்னு சொல்லிட்டு கேட்கும் இப்போ இந்த வேல்யூவை கேஷ்லேருந்து எடுக்கணுமா இல்லை பேங்க்லேருந்து எடுக்கணுமா அப்படின்றதுக்காக கேட்கும் இதை ஜஸ்ட் நான் கேஷே கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ண உடனே பாருங்கள் இப்போ உங்களுக்கு அந்த சேலரிக்கான வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்திருக்கும் இதில் வந்து பாருங்கள் பேசிக் பேயில் நம்ம 20,000 கொடுத்துருந்தோமா ராதிகாவுக்கு அதில் வந்து நம்ம ஒன் டே ஆப்சன்ட் போட்டோமா ஸோ அந்த ஒன் டேக்கான சேலரி வந்து போயிட்டு பேசிக் பேயில் இவ்வளோ அமௌண்ட் அதுக்கப்புறம் நம்ம பர்சன்டேஜாக கொடுத்தது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வேல்யூஸாக கேல்குலேட் ஆகிருக்கும் ஓவர் டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேல்குலேட் ஆகிருக்கும் அதே மாதிரி நிஷாந்துக்கான பேசிக் பே அதுக்கான பர்சன்டேஜஸ் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்திருக்கும் இது ஜஸ்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு இப்போ இதை பேஸ்லிப் ஃபார்மேட்டில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் பாருங்கள் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனுக்குள்ளே என்டர் பண்ணுங்கள் இதில் பேரோல்ஸுக்குன்னே தனியாக பேரோல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே வந்தோடனே பாருங்கள் பேஸ்லிப்பு பே ஷீட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேரோல் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம கிரியேட் பண்ண அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் பார்க்குறது பேரோல் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் இப்போ நமக்கு பேஸ்லிப் வியூ பண்ணி பார்க்கணுன்னா பேஸ்லிப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு யாரோடதை பார்க்க போகிறீங்க இல்லை எல்லாரோடதும் பார்க்க போகிறீங்களா அப்படின்றத சூஸ் பண்ணுங்க இப்போதைக்கு நான் நிஷாந்தோட பார்க்க போறேன்றதுனால நிஷாந்தை சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன் என்டர் பண்ண உடனே பாருங்க இது வந்து எந்த மந்த்துக்கான பேஸ்லிப்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே வந்திருக்கும் ஏப்ரல் 2020க்கான பேஸ்லிப் எத்தனை நாள் ஆப்சென்ட் எத்தனை நாள் பிரசன்ட் அதே மாதிரி ஓவர் டைம் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்திருக்கும் இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் பேசிக் பே டிஏ டிஏன்னு சொல்லிட்டு ஏர்னிங்ஸ் எல்லாமே இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் டிடக்ஷன் மட்டும் தனியாக பிரித்து காமிச்சிருப்பாங்க அப்போ உங்களோட கிராஸ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 58,650 அதில் டிடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக கிராஸ் சேலரியிலேருந்து நம்ம நெட் சேலரியாக வாங்க போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49,450 அப்படி அதே மாதிரி 39,630 அப்படின்றது தான் உங்களுக்கு கிராஸ் சேலரியாக நெட் சேலரியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டெண்டன்ஸ் அண்ட் ஓவர் டைமை பேஸ் பண்ணி நமக்கு பேஸ்லிப் ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பேரோல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எம்ப்ளாயியோட மொத்த டீட்டெயில்ஸ் அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஆல் டிபி அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் டி அப்படின்ற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் தனியாக பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இந்த டாப்பிக்கில் பேரோல் மாஸ்டர்ஸில் எப்படி எம்ப்ளாயிஸ்க்கான சேலரி கேல்குலேட் பண்ணுறது அதே மாதிரி ஃபைனல் பேஸ்லிப் எப்படி வியூ பண்ணுறதுன்றதை பார்த்தோம் அடுத்த டாப்பிக்லேருந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி போடுறதுன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் டேலி ப்ரைமோட கண்டினியூஸ் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்